ஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே विनत विवूतरातरक्षकदीक्षे श्रुतिशरसी विदीते ब्रह्मीश्रीनिवासे मम परस्े मुषी भक्ति यस्तुति यतिपति प्रसादि व्याजहार यतिजति तं प्रपन्नजनजातकांबुद நவமி புங்கவம் பூங்கவம் ஆச்சாரியரமுதம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆச்சாரியர்கள் அருளி செய்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே மணவாள மாமன்கள் அருளி செய்த எதிராஜ விம்சதி என்ற ஸ்தோத்திரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது ஸ்ரீராமானுஜரை குறித்து மணவாள மாமன்கள் அருளி செய்த இருபது ஸ்லோகங்களைக் கொண்ட ஸ்தோத்திரம் ஆகையினாலே இது எதிராஜ விம்சதி என்று சொல்லப்படுகிறது பெயர் பெற்றிருக்கிறது இதிலே முதலிலே எம்பருமானாருடைய திருவிடிகளிலே சரணம் புகுந்த மணவாள மாமினிகள் தொடர்ந்து பல ஸ்லோகங்களிலே தம்முடைய நைச்சியத்தை விண்ணப்பிக்கிறார் அதாவது தம்முடைய தாழ்வு என்னை போன்ற தாழ்ந்தவன் உலகத்திலேயே கிடையாது இருந்தாலும் தேவரீர்தான் எனக்கு அனுகிரகத்தை பண்ணியுள்ள வேணும் என்று இப்படி இதெல்லாம் ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும் இதைப் போல அனு அனுசந்தித்திருக்கிறார்கள் மணவாள மாமினிகளும் அனுசந்திக்கிறார் என்ன வித்தியாசம் என்றால் மற்றவர்களெல்லாம் எம்பெருமானிடத்திலே இதை அனுசந்தித்தார்கள் அதை எம்பெருமானாரிடத்திலே அனுசந்திக்கிறார் மணவாள மாமினிகள் என்கிறது ஒன்றுதான் வேறுபாடு என்று நாம் பார்க்கிறோம் அதிலே கீழே பதினான்காவது ஸ்லோகத்திலே பூராதிநாத கதிதாக்கில நைச்சிய பாத்திரம் என்று கூறத்தாழ்வான் தம்முடைய ஸ்தோத்திரங்களிலே தமக்கு எவ்வளவெல்லாம் தாழ்வு சொல்லி கொண்டாரோ அத்தனை தாழ்வும் அவரிடத்தில் இல்லை என்னிடத்திலே தான் இருக்கிறது என்று தெரிவித்தார் அதுதான் பதினான்காவது ஸ்லோகத்திலே கடைசியாக சொல்லப்பட்ட விழையும் அது இப்பொழுது பதினைந்தாவது ஸ்லோகத்தில் மறுபடியும் என்ன தெரிவிக்கிறார் அதே தான் தெரிவிக்கிறார் ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுகிறார் என்ன சொல்கிறார் கூரத்தாழ்வான் மட்டுமல்ல கூரத்தாழ்வானுக்கு முன்னாலே யமுனாச்சாரியருங்கிற வந்தார் கூரத்தாழ்வான் அவருடைய திருக்குமாரரான பராசர பட்டர் ஆகியோர்கள் அத்தனை பேரும் தங்கள் தங்கள் ஸ்தோத்திரத்திலே தங்களுக்கு சொல்லிக்கொண்ட அத்தனை தாழ்வும் என்னிடத்திலே தான் இருக்கிறது என்று மறுபடியும் அதை சற்று விரிவாகவே தெரிவிக்கிறார் ശുദ്ധാത്മയാമുന ഗുരൂത്തമകൂരനാഥ ഭട്ടാകൃയദേശികനൈച്യം അധ്യാസ്സുചിതമേവ മയീഹ ലോകെ തസ്മാതീന്ദ്രകർണവതു മദ്ഗതിസ്തേ ശുദ്ധാത്മയാമുന ഗുരൂത്തമ കൂരനാഥ ഭട്ടാഖ്യദേശിക ആചാര്യ പലരെ ചേർത്ത് ചൊല്ലുക മുതൽ അടിയെ அதாவது சுத்தாத்மா என்று சொன்னால் புறத்தாழ்வானுக்கு மட்டும் சொல்லுகிற பொழுது வாஜாமகோச்சர மகா குண என்று மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்று தெரிவித்தார் இப்பொழுது பல பேரை சேர்த்து சொல்லுகிறபடியினாலே அவர்கள் அத்தனை பேரும் சுத்தாத்மாக்கள் என்று சொல்லுகிறார் சுத்தமான ஆத்மாக்கள் என்றால் ஆத்மாவினுடைய தன்மையை உள்ளபடி உணர்ந்தவர்களாய் அந்த எம்பெருமானுக்கே தாங்கள் அடிமைப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டவர்கள் ஆகையினாலே அவர்களெல்லாம் சுத்தாத்மாக்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் யாமுன குரு உத்தம யாமுன குருத்தமர் என்று அப்படியும் சொல்லலாம் அதாவது இந்த குரு என்னால் குருக்களிலே உத்தமரானவர் மிகவும் உயர்ந்தவர் என்று எல்லாருக்குமே சொல்லலாம் அதை முதல்ல யாமுன குருத்தம என்று பார்ப்போம் யாமுன குருத்தம ஆள வந்தார் அவர்தான் உயர்ந்த ஆச்சாரியர் என்ன காரணம் என்று சொன்னால் சம்ஸ்கிருதத்திலே ஆச்சாரியர்களிலே முதன் முதலிலே ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவர் என்று நாம் பார்ப்போமானால் ஆள வந்தார் தானே அதற்கு முன்னாலே ஆழ்வார்களுக்கு பிறகு ஆச்சாரியர்கள் என்று எண்ணுகின்ற பொழுது முதல் ஆச்சாரியராக நாம் நாதமுனிகளை கொள்ளுகிறோம் நாதமுனிகள் ஸ்தோத்திரங்கள் எதையும் அருளி செய்ததாக நமக்கு தெரியவில்லை அவர் ரெண்டு கிரந்தங்களை அருளி செய்திருந்தார் ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை அதெல்லாம் பிரகரண கிரந்தங்கள் அதாவது நியாய தத்துவம் யோக ரகசியம் என்கிற கிரந்தங்கள் அது நமக்கு கிடைக்காமலே போய்விட்டது அவர் ஸ்தோத்திரங்கள் எதையும் நாதமுனிகள் அருளி செய்ததாக நமக்கு அப்படி கிடைக்கவில்லை இதோ திருவாய்மொழிக்கு தனியன் அருளி செய்திருக்கிறார் பக்தாமிரதம் விஸ்வ ஜனானுமோதனம் என்று அவர் அருளி செய்த தனியன் நாதமுன்களை அருளி செய்த தனியனாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது தவிர தனியாக ஸ்தோத்திரங்கள் எதையும் அருளி செய்ததாக தெரியவில்லை ஆனால் ஆளவந்தார் தான் ராஜா அந்த நாதமுனிகளுடைய திருப்பேரனாரான ஆளவந்தார் அவர்தான் யாமுனாச்சாரியர் அவர்தான் முதல் முதலிலே ஸ்தோத்திர ரத்தனம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தையும் பிராட்டியை குறித்து நான்கு ஸ்லோகங்களை கொண்ட சதுஷ்லோகி என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது குரு உத்தம ஆச்சாரியர்களிலே மிக உயர்ந்தவர் பின்னாலே வந்த எல்லாம் ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதற்கு அவர் வழிகாட்டியாக இருந்தார் அல்லவா ஆகினாலே குரு உத்தம என்று அவரை கொண்டாடினார் அதற்கு அடுத்தபடியாக குரு உத்தம கூரநாத அடுத்தபடியாக எம்பெருமானாரை சொல்லணும் யாமுனரை சொன்னாலே அதில் எம்பருமானாரும் சேர்ந்து விடுகிற எம்பருமானார் யமுனாச்சாரியருடைய திருவடிகள் தானே அவர் ஒரே ஒரு ஸ்தோத்திரம் அதுவும் கத்தியம் கத்தியத்திரயம் என்று அதாவது மூன்று ஸ்தோத்திரங்கள் என்று கொள்ளலாம் அதை ஒரே கிரந்தமாக சொல்லுவதும் உண்டு அதனால் அவர் ஒரே நடையில் அருளி செய்த ஸ்தோத்திரங்களவை அதிலும் அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதையும் நாம் இங்கே சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக கூரத்தாழ்வான் குரு உத்தம கூறநாத கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் ஐந்து ஸ்தவங்கள் பஞ்சஸ்தவங்களை அருளி செய்திருக்கிறார் என்று எல்லாவற்றையும் நாம் விரிவாகவே ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் அதில் பல பல ஸ்லோகங்களிலே தம்முடைய நைச்சியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கார் இப்போ யாமோனன் ஆள வந்தார் என்று சொன்னால் அவர் எத்தனை ஸ்லோகத்தில் எவ்வளவு நைச்சியம் அருளை செய் மொத்தம் அவர் அருளி செய்ததே ஸ்தோத்திர ரத்னம் என்கிறது அறுபத்தைந்து ஸ்லோகங்களை கொண்டது ஆனால் அதில் பல ஸ்லோகங்கள் அதில் தம்முடைய நைச்சியத்தை சொல்கிறார் அமர்யாத க்ருத்தலமதி ரசூயா பிரசவபூஹூ கிருத்தன துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபர என்று இதெல்லாம் நாம் ஏற்கனவே அனுபவித்த விஷயம்தான் நித்தங்கர்ம திலோகே சஹசிரசோயன் நம்மயாப்யதாயி பாபம் என்று சொல்லப்பட்ட காரியத்திலே ஒன்றைக்கூட நான் செய்யாமல் இருந்ததில்லை நல்ல காரியம் என்று சொல்லப்பட்டதிலே ஒன்றைக்கூட நான் செய்ததே இல்லை நல்லா ஆளவந்தார் சொல்லக்கூடிய வார்த்தை நான் உண்மையாக ஆளவந்தாருக்கு இதெல்லாம் தகாது அவர் அப்படி பாபமாக செய்திருப்பார் எல்லாம் எனக்குத்தான் தகும் மனவாளமாக நிகழ் தெரிவிக்கிறார் அதே போல கூரத்தாழ்வானும் பல பலோ ஸ்லோகங்களிலே தம்முடைய நைச்சியத்தை அருளி செய்து கொண்டார் குரு உத்தம கூரநாத அதற்கு மேலே கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் அவர் எவ்வளவு நைச்சியம் அனுசந்தித்துக் கொண்டார் தம்முடைய சீரங்கராஜ ஸ்தவத்தில் அவ்வளவு சொல்லிக்கொண்டார் இன்னும் சேருங்கநாத ஸ்தோத்திரத்தில் அசன் நிகிருஷ்டசிய நிகிருஷ்ட ஜந்தோ என்று நாய் போல அல்லவா நான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ கோவிலுக்குள்ளே நாய் வந்துவிட்டது என்று சம்ப்ரோஷணம் பண்ணினாலாம் உடனே கூரத்தாழ்வான் குமாரரான பட்டர் கேட்கிறார் ஐயோ ஒரு நாய் வந்ததற்கு ஒருவேளை வந்ததற்கு சம்ப்ரோஷணம் பண்ணுகிறார்களே தினந்தோறும் நான் கோவிலுக்குள்ளே புகுந்து புறப்படுகிறேனே எனக்கு இதற்கு என்ன செய்ய முடியும் என்று இப்படியெல்லாம் கேட்கிறார் அதாவது தன்னை நாயினும் கடைகட்டவனாக தம்மை சொல்லிக்கொள்கிறார் பராசர பட்டர் என்று பார்க்குறோம் இப்படி குருத்தம கூரநாத அதாவது யாமுன குருத்தம கூரநாத பட்டாக்கிய தேசிக பரோக்த நைச்சியம் இத்தனை நைச்சியங்களும் இத்தனை தாழ்வுகளும் என்னன்னா அதிக அசங்குச்சிதமேவ மைய அஸ்தி அவர்கள் சொல்லிக்கொண்டது கூட கொஞ்சம்தான் என்னிடத்தில் அப்படிப்பட்ட அந்த தாழ்வுகளெல்லாம் அசங்குச்சிதமேவா எண்ணவே முடியாதபடிக்கு மிக மிக அதிகமாக என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிக்கொள்கிறார் அத்தியாஸ்தியுதமே இகலோகே இப்படி இருக்கிறபடியினாலே தஸ்மாத் யதீந்திர கருணைவத்து மத்கத்திஸ்தே அதனால் யதீந்திர யதீந்திரா தேவரேடைய கருணைக்கு நான் ஒருத்தன் தான் இலக்கு என்று சொல்றேன் அதாவது மிக மிக தாழ்ந்தவன் யார் கிடைப்பான் என்று நீர் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி தாழ்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்னை விட தாழ்ந்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏனென்றால் அத்தனை ஆச்சாரியர்கள் அருள் செய்த அத்தனை தாழ்வுகளும் அத்தனை தோஷங்களும் என்னிடத்தில் மிகுதியாக நிரம்பி கிடக்கின்றன ஆகினாலே உம்முடைய அந்த கருணைக்கு என்னுடைய ஒரு இந்த வக்தி நான் ஒருத்தன் பாத்திரமானவன் என்று இப்படி உம்முடைய கருணைக்கு நானே கதி என்று தெரிவிக்கிறேன் ஏற்கனவே தெரிவித்தேனே நிகரின் நின்றவன் நீ சதைக்கு நின் அருளின் கணன்றி புகழ் இல்லை அருளுக்கும் அகுதே புகழ் எம்பெருமானாரை பார்த்து திருவரங்கத்தை அமுதனார் அருளி செய்தார் உம்முடைய அருளுக்கு நானே புகழ் என்று சொன்னார் அதைத்தான் இங்கே மணவாள மாமினிகளும் இராமானுச்சாரிய கருணை மது மத்கத்தி ஸ்தே என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அருளி செய்தார் அதற்கு அடுத்தபடியான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் எம்பெருமானாரே தேவரியனுடைய கிருப்பையாலே என்னுடைய பாபங்களெல்லாம் எனக்கு தொலைந்து இப்படிப்பட்ட தாழ்வுகளெல்லாம் நீங்க வேண்டும் அதற்கு தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகத்திலே பதினாறாவது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் சப்தாதிபோக விஷயா ருச்சிரஸ்மதீயா நஷ்டாபத் பவத் தயாயதீந்திர்தாசதாசணநாச்சரமாவதா தத் தாசத்தை கரசதா அபிரதா மமாஸ்தூ சப்தாதிபோக விஷயா ருச்சி அதாவது தம்முடைய ஆசை இருக்கிறது ருச்சி அது எதில் இருக்கிறது என்றால் போகங்களிலே நாம் எல்லாரும் அப்படித்தான் நல்ல இசை இசைகளை காதிலே கேட்க வேணும் நல்ல தின்பண்டங்களை நாவினாலே சுவைக்க வேண்டும் நல்ல காட்சிகளை கண்ணாலே பார்க்க வேண்டும் என்று இந்த இந்திரியங்களுக்கு இறையிட்டு கொண்டு நாம் திரிகிறோம் கண் காண வேணும் என்று ஆசைப்படுகிறது காது கேட்க வேணும் கேட்கணும்னா பகவானுடைய சரித்திரங்களை கேட்கலாமே அதிலே இல்லை ஏதோ அதை போய் சித்திரங்களை எல்லாம் பார்க்க வேணும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறது அல்லவா அதனால் இதற்கு போகம்னு பேர் வைத்திருக்கா சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் என்று ஐந்து விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது சப்தம் என்னால் ஒலி ரூபம் என்னால் காட்சி அதற்கு மேலே ரசம் என்னால் அந்த சுவை அதற்கு மேலே கந்தம் என்னால் அது வாசனை முகர்வது அதுக்கு ஸ்பர்ஷம் என்னால் தொடுவது ஆக இப்படிப்பட்ட உடலுக்கு உண்டான விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டு கிடக்கிறோம் இந்த உலகத்திலே அதைத்தான் சொல்கிற சப்தாதிபோக விஷயா ருச்சிகி அஸ்மதியா என்னுடைய இப்படிப்பட்ட இந்த உடல் விஷயமாக கீழே தெரிவித்தார் அல்லவா தாபத்திரி ஜனித துக்க நிபாத்தி த தேகஸ்தித்தோ மம ருச்சிகி உடலிலே இருக்கக்கூடிய என்னுடைய ருச்சியானது எனக்கு குறையவே மாட்டேன் என்கிறது நதன் என்று கீழே தெரிவித்தார் பதிமூன்றாவது ஸ்லோகத்திலேயே தெரிவித்தார் இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த ருச்சியானது தேவரீருடைய கிருபையாலே எனக்கு தொலைய வேணும் அழிய வேணும் என்று சொல்கிறேன் நஷ்டாபவது நஷ்டாபவது என்னால் என்ன அதெல்லாம் அழிந்ததாக ஆகக் கடவுது என்னுடைய அந்த சப்தாதிபோக விஷய ருச்சியானது தேவரீருடைய கிருபையாலே என்னை விட்டு அகன்று விட வேண்டும் சப்தாதிபோக விஷயா ருச்சிரஸ்மதி நட்டா பவது இஹா யதீந்திர தயா தேவரீருடைய தயையினாலே அது எனக்கு அகல வேணும் என்று சொன்னார் இது அனிஷ்ட நிவாரணம் என்ற கணக்கிலே சேரும் அனிஷ்ட நிவாரணம்னால் என்னை விட்டு வலக வேணும் சரி உங்களுக்கு என்ன வேணும் இஷ்ட பிராப்தி அதை சொல்லும் என்று கேட்டால் உடனே சொல்லுகிறார் ட்வாசதாசணனா சரமாவதா தத்தா சதை உம்முடைய அடியவர்கள் அவருக்கு அடியவர் அவருக்கு அடியவர் அவருக்கு அடியவர் என்று அடியவர்களுடைய கோஷ்டி அப்படி தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்குமே அதில் கடைசியாக ஒரு அடியவர் இருப்பாரோ இல்லையோ அந்த அடியவருக்கு நான் அடியவராக இருக்க வேண்டும் எம்பெருமானுடைய அடியவர்கள கூட தாம் கடைசியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தொத் தா சதா சதா சதாசான்னு சொல்லிட்டே போனா அந்த கணனா அந்த எண்ணிக்கையிலே சரமாவத யஹா முடிவிலே ஒருத்தர் இருப்பார் எவரொருவர் அவருக்கு தத் கரசதா அப்படிப்பட்டவருக்கு நான் அடிமை செய்யும்படியாக அப்படிப்பட்ட அடியவனாக இருக்கணும் அவருக்கு அடிமை செய்யக்கூடிய அந்த ருச்சி ஆசையானது எனக்கு மேலே மேலே வளர வேண்டும் அதாவது உலகியல் விஷயங்களிலே எனக்கு இருக்கக்கூடிய ருச்சியானது அகல வேண்டும் தேவரனுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்கிற ருச்சியானது எனக்கு வளர வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக மணவாள மாமினிகள் பிரார்த்தித்து கொள்ளுகிறார் மாமினிகளுடைய ஸ்ரீசுக்திகளை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசா யீனிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ